முப்படை வீரர்கள் பாசறை திரும்பும் நிகழ்ச்சி புதுதில்லியில் இன்று மாலை வண்ணமயமாக நடைபெற்றது. வீரர்கள் பல்வேறு வடிவங்களில் அணிவகுத்து பேண்ட் வாத்தியங்களை இசைத்தனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பாசறை திரும்புதல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்ற முப்படை வீரர்கள், மத்திய துணை ராணுவப் படையினர் மற்றும் தில்லி காவல்துறையினர் பாசறை திரும்பும் நிகழ்ச்சி ஆண்டுதோறும் 29ஆம் தேதி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இன்று மாலை தில்லி விஜய் சவுக் பகுதியில் நடைபெற்ற பாசறை திரும்பும் நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த முப்படை தலைமை தளபதியான குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் முப்படை தளபதிகள் வரவேற்றனர். பின்னர் வீரர் வீராங்கனைகளின் அணிவகுப்பு மரியாதையை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து லேசான மழைத்தூறலுக்கு இடையேயும் வீரர்களின் கண்கவர் ராணுவ இசை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. வீரர்கள் இந்தியா கேட் உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களில் அணிவகுத்தவாறே 29 வகையான இந்திய பாரம்பரிய இசைகளுக்கேற்ப இசைக்கருவிகளை மீட்டி பார்வையாளர்களை மகிழ்வித்தனர். இந்தியாவின் புத்தாக்க தொழில்துறைகள், நாட்டின் தொழில்நுட்ப மேம்பாடு, இளைஞர் சக்தி போன்றவற்றை விளக்கும் வகையில் இவ்வடிவங்கள் திகழ்ந்தன. இந்திய ராணுவ இசை பிரிவுக்கு மேஜர் திக்கர் சிங், கடற்படை பிரிவுக்கு அந்தோனிராஜ், தில்லி காவல்துறை அணிக்கு உதவி ஆய்வாளர் பிரேம்சிங் ஆகியோர் தலைமை வகித்தனர். இந்நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக 3500 ட்ரோன்கள் வானில் அணிவகுத்து வர்ணஜாலம் காட்டி மெய்சிலிர்க்க வைத்தன. இந்தியாவின் மிகப்பெரும் ட்ரோன் அணிவகுப்பு இதுவே ஆகும். இந்நிகழ்ச்சி சாரே ஜஹாசே அச்சா இசையுடன் நிறைவு பெற்றது. பாசறை திரும்புதல் நிகழ்ச்சி நீண்ட பாரம்பரியம் கொண்டதாகும். போருக்கு சென்ற வீரர்கள் போர் முடிந்ததும் தங்கள் வாள்களை உரையிலிட்டு தங்கள் இல்லங்களுக்கு திரும்புவதை குறிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி 1950ஆம் ஆண்டு முதல் நடத்தப்பட்டு வருகிறது. 4 நாட்கள் நடைபெறும் குடியரசு தின கொண்டாட்டங்களின் இறுதியாக பாசறை திரும்பும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது.